சிதம்பரம் தற்போது எல்லாம் வல்ல உபயூருபாகன் கீழே வந்து சமிக்கையை காட்டியவுடன் தற்போது மலையின் மீளாக இருக்கக்கூடிய கொப்பரையிலே விளக்கேற்றப்படுகிறது. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முத கடலையே போற்றி என்று அங்கே இருக்கக்கூடிய பக்த பெருமக்கள் எல்லாம் கோஷமிட்டு அண்ணாமலையார் கரோகரா, அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமுறை அம்பி கரோகரா என்கின்ற கோஷத்தை மனமார பாடுகிறார்கள். அங்கே ஞான பிழம்பாக விளக்கக்கூடிய அந்த நெருப்பு ஏற்றப்பட்டிருக்கிறது. கீழே உமையொரு பாகன் அர்த்தநாரீஸ்வர பெருமானாக எல்லாம் வல்ல சிவருமான் எழுந்துருளிக் கொண்டிருக்கிறார். இதை காட்டுகிறந்த உமையொருபாக தன்மை அர்த்தநாரீஸ்வர தன்மை என்று கேட்டால், இந்த உலகத்திலே ஆணும் பெண்ணும் சேர்ந்திருப்பதுதான் உலகம் என்கின்ற ஒன்றை எல்லாம் வல்ல பெருமான் காட்டுகிறார். பெண்களுக்கு 33% தான் இடஒதுக்கீடா, 50% தருகிறோம் என்று அன்றைக்கு எல்லாம் அளவிலா சீருடைய சிவருமான் தந்தது. இதோ மலையின் மீது இருக்கக்கூடிய இந்த ஞான பிளம்பாக இருக்கக்கூடிய ஞான பிளம்பு, ஞான நெருப்பு, ஞான ஜோதியை நாம் இல்லத்தில் இருந்தபடி கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நெருப்பு, இந்த விளக்கை போல நம்முடைய குடும்பமெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும். தீப மங்கட ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம என்று அருணகிரிநாத பெருமான் திருவாய் வளர்ந்து வருடுவார் அல்லவா, அதை போல இந்த விளக்கொடியை போல நாம் எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும். வான வேடிக்கைகள் அங்கே முழங்குகின்றன, எல்லாமே அம்பிகையை காட்டுகிறார்கள். உமையொரு பாகனாக இருக்கக்கூடிய செவ்வரம்பொருளினுடைய இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வர தன்மையை காட்டுகிறார்கள். ஞான பிளம்பாக விளங்கக்கூடிய அந்த திருக்கார்த்திகை தீபத்தை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த நெருப்பு, இந்த ஞான பிளம்பு எதை காட்டுகிறது என்று கேட்டால், பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் இவரை அறிய முடியவில்லை. அதாவது கல்வியாலும் ஞானத்தாலும், கல்வியாலும் செல்வத்தாலும் அண்ணாமலையாரை அண்ணவே முடியாது. அண்ணாத மலைதான் அண்ணாமலை என்றானது. நம்ம தூய அன்பால் அடைய முடியும் என்பதைத்தான் கீழே இருக்கக்கூடிய 5 ஜோதிகள், ஈசானம், தற்புருடம், வாமதேவம், அகோரம், சத்யோசாரம் என்று 5 முகத்தை சாமிக்கு சொல்வார்கள். அதை போல் 5 விளக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. அதை கண்டு மேலே 1 விளக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த 5 பஞ்சபூதமாக இருக்கிற கடவுள் ஒருவர்தான் 5 பஞ்சபூதமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த விண்ணோயில் இருக்கக்கூடிய அந்த மலையின் மீது ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய கார்த்திகை தெய்வத்தை, அந்த மகா ஜோதியை, அந்த ஜோதி பிளம்பை நாம் இல்லத்தில் இருந்தபடியே கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிலத்தின் மேலாம் சிற்பர வியோபமாகும் திருச்சிற்றம்பலத்துள் என்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி போன்றென்று அந்த தளல் நிற கடவுளை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த பெருமானை நாம் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் வழியிலாகவே இல்லத்தில் இருந்தபடியே கைகளை கூப்பி மனமார இறைவனை வழிபடுகிற போது அண்ணாமலையார் நம்முடைய இல்லத்திற்கே வந்து அருள் செய்வார். எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால், இந்த தலத்தில் எல்லாம் அல்ல, மாணிக்க வாசக பெருந்தகை சொல்லுகிற போது, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல புட்பாதம் தந்தருளும் சேவகனை என்று பாடுவார். இங்கே நம் இல்லங்கள் தோறும் வரக்கூடிய பெருமான் தன்னுடைய பாதத்தை கொண்டு வந்து வீட்டிலே வைத்துக் கொண்டு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அண்ணாமலை பெருவார் சொல்வாராம். அதை போல சோதியாக எல்லாம் சோதி பிளம்பாக இருக்கக்கூடிய கடவுளை நம் இல்லத்திலிருந்தபடியே உள்ளன்புடன் அண்ணாமலையாரு கரோகரா, உண்ணாமுறை அம்பிகை கரோகரா, நம சிவாய சிவாய நம சிவசிவ என்கின்ற மந்திரத்தை உள்ளன்புடன் சொல்லி அந்த அஞ்சலுத்தை நெஞ்செழுத்தி சொல்லுகிற போது இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் தருவார். அந்த ஞான பிளம்பாக இருக்கக்கூடிய அந்த ஞான சுடர் விளக்கு நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. இந்த மலையின் மீது ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய ஞான பிளம்பை போல நம்முடைய இல்லங்களும் உள்ளங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒன்றைத்தான் நாம் பார்க்கிறோம். இதோ எல்லாம் வல்ல பெருமான் ஆதியாய் நடுவுமாகி, அளவிலா அளவுமாகி, சோதியாய் உணர்வுமாய், தோன்றிய பொருளுமாகி, வேதியாய் ஏகமாகி, பெண்ணுமாய் ஆணுமாகி, பொதியாய் இருக்கும் தில்லை புதரிடம் போற்றி போற்றி என்று தெய்வ சேக்கிழார் சொல்லுகிற விளக்கை நாம் இங்கே கண்டுகொண்டிருக்கிறோம். முத்ரா லோனுக்காக 100 கணக்கான பேங்குக்கு தெரிஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. விளக்கினை ஏற்றி வெளியே அறிவின் விளக்கின் முன்னே வேதனை மாறும், விளக்கினை விளக்கும் விளக்குடையார்கள், விளக்கில் விளங்கும் விளக்கவர்தாமே என்று 10ஆம் திருமுறையிலே திருமந்திரர் சொல்லுகிற நுட்பத்தை நாம் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தலத்தில் ஏற்றப்பட்டதற்கு பிறகுதான் அடுத்ததாக பருவத மலை என்கின்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் ஏற்றுவார்கள். உலகத்திலேயே மாபெரும் சிறப்பு என்னவென்றால், இந்த திருக்கார்த்திகை தீபத்திற்கெல்லாம் தலைமை இடமாக திகழக்கூடிய தலம் இந்த தலம் தான். இந்த தலத்தில் ஏற்றியதற்கு பிறகுதான் எல்லா தலங்களிலும் ஏற்ற வேண்டும் என்பது மரபு. அந்த வகையில் ஏற்றியிருக்கிறார்கள். இன்றைய தினம் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய சோதியாக வழிபடுகிற நாள். நாளைய தினம் விஷ்ணு ஜோதி என்கின்ற வகையிலே திருமால ஆலயங்களிலே விளக்கேற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து எல்லா ஆலயங்களிலும் விளக்கேற்றுவார்கள். இந்த தலத்தில் ஏற்றியதற்கு பிறகுதான் அந்த துவஜஸ்தம்பம் என்று சொல்வார்கள், தீப கம்பமாக விளங்கக்கூடிய விளக்கு ஏந்தி நிற்கக்கூடிய விளக்கை ஏற்றுவார்கள். இதோ தலத்திலே நாம் இல்லத்தில் இருந்தபடியே கண்டுகொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல பெருமான்
எல்லாம் ஓதுவா மூர்த்திகள் பாடியதை போல அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே என்று நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்த பிறந்தகை திருவாய் வளர்ந்து எழுதிய வண்ணம் நம்முடைய வினைகள் அனைத்தும் குடியாகி எல்லாம் வல்ல வினையின் நீங்கி வினையே விளங்கி அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் என்று தொல்காப்பியம் சொல்லும். அதை போல உல்காப்புகளுடைய இந்த அண்ணாமலையாருடைய அடிக்கமலங்களிலே நாம் என்றைக்கும் பேரானந்தத்தை தூய்க்கலாம். பெருமான் நம் இல்லங்கள் தோறும் இருளந்தருடைய செங்கமல புப்பாதத்தை தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் பெருமானை பற்றி சொன்னீர்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று பாடுகிறார். அதில் என்ன ஒரு சுவை பார்த்தீர்களா? அவன் சோதியன், ஆனால் அவன் தலைமேல் நீர்மலிந்த வேணியன் என்று குறிப்பிடுகிறார். இந்த ஒரு சுவை. இன்னொரு புறம் திருப்பாவையில் ஒருத்தி மகனாய் பிறந்த என்ற பாடலில் பார்த்தோம் என்றால் கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்று நெடுமாறே என்று அவர் அங்கே நெருப்பாக நிற்கிறார். இங்கே இவர் நீரை தலையில் சூடி நிற்கிறார். இந்த இரண்டு சுவைகளையும் பொருத்தி நாம் பார்க்கிறோம். சைவம் வளர்த்த தமிழ் என்று தலைப்பிட்டால் நீங்கள் சொல்வது என்ன சிவ சதீஷ்குமார்? சைவம் வளர்த்த தமிழ் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே மாபெரும் சிறப்பு தமிழுக்கும் சைவத்திற்கும் மாபெரும் சிறப்பு உண்டு. உலக இலக்கியங்கள் எல்லாம் இறைவனை பாடிக்கொண்டிருக்க அந்த இறைவனே இறங்கி வந்து இலக்கியம் பாடிய மொழி என்று சொன்னால் அது தமிழ்தான். அதுவும் குறிப்பாக சைவ சமயத்திலே சிவபரம்பூரில் தான் வந்து அப்படி செய்தார். எப்படி செய்தார் என்று கேட்டால், ஒரு காலத்திலே திருவிளையாடல் புராணத்திலே வருவதைத்தான் நம் தொலைக்காட்சியிலே குறிப்பாக திரைப்படங்களிலே கொஞ்சம் சித்தரிக்கப்பட்டு பார்க்கிறோம். புராணத்தின் வழி கண்டோம் என்று சொன்னால் அந்த காலத்திலே என்ன சிறப்பு என்றால், ஒரு கோவிலிலே வழிபாட்டிற்கு போகிற ஒரு பூசகர் திருமணமானவராக இருக்க வேண்டும். திருமணத்திற்கு பொன் கொடுத்துதான் பெண் எடுக்க வேண்டும். அந்த பொன் இல்லை நம்முடைய தருமையின் இடத்திலே. பணத்திற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே செண்பக பாண்டியனுக்கு பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா என்கின்ற கேள்வி வருகிறது. அப்போது எல்லாம் வர அளவிலாச்சியருடைய சிவபெருமானே கீழே இறங்கி வந்து பொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாடு கண்டது முழிவோ பயிலியது கிளியனற்பின் மயிலியர் செரியையிற் செறிவி குந்தலின் நெறியவும் உளவோ நீயறியும் பூவே என்கின்ற அற்புதமான குறுந்தொகை பாடலை தருகிறார். இன்றைக்கும் சங்க இலக்கியத்திலே குறுந்தொகையிலே மூன்றாவது பாடலாக இருக்கிறது அவருடைய ஆசிரியர் இறையனார் என்று சிவபெருமான். அப்படி சைவம் வளர்த்த தமிழ் என்று சொன்னால் இறைவனே வந்து பாடியிருக்கிறார். இதை எல்லாம் நாவுக்கரச பிறந்தகை சொல்லுகிற போது மின்காட்டும் கொடிவருங்கில் உமையாட்கின்றும் விருப்பவன் கான் பொறுப்பவர சிலக்கையோன் கான் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறினர் கனக கிளி தருமிக்கு அருளினோன் கான் என்று சொல்கிறார். அப்படி சங்கம் வைத்த தமிழுக்கு முதல் தலைவராக விளங்கியவர் யார் என்று கேட்டால் சிவபெரும்பூர் தான். இரண்டாவது தலைவராக விளங்கியவர் யார் என்று கேட்டால் அறுமுக சிவன் என்று சொல்லப்படுகிற முருகப்பெருமான் என்று சொல்லலாம். அப்படி சைவத்திலே தமிழ் வளர்த்த சைவம் என்று சொல்லலாம், சைவம் வளர்த்த தமிழும் என்று சொல்லலாம். சைவத்தையும் தமிழையும் எப்போதும் பிரிக்க முடியாது. தமிழ் இல்லையே சைவம் இல்லை, சைவம் இல்லையே தமிழ் இல்லை. ஏன் இந்த காலத்தில் மெசேஜ் எல்லாமே வந்துவிட்டது. ஆனாலும் கடித போக்குவரத்து என்கின்ற ஒன்று வந்துச்சு. இந்த கடித போக்குவரத்தை முதலாவதாக தொடங்கி வைத்தவரே யார் என்று கேட்டால் சிவபெருமான் தான். பாணபத்திரனுக்காக சேரவான் பெருமாள் நாயனாரிடத்திலே ஒரு திருமுக பாசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு கடிதத்தையே தந்தார். அந்த கடிதத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல நாலு வரி அனுப்புனராக இருக்கும் ஃப்ரம் அட்ரஸ், அடுத்தது நான்கு வரி டூ அட்ரஸ் பெருனராக இருக்கும், அதற்கடுத்து பாடி ஆஃப் தி லெட்டர் என்கின்ற வகையில் கரு வரும், மதிமலி புரிசை மாடக்குடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் மொழியில் ஆலவாயில் மன்னிய சிவன் என்கிற வரைக்கும் அனுப்புனர். யான் மொழிதெரு மாற்றம் பருவ கொன்மு படியன பாவலருக்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒழிதிகள் குருமாவதி வரை குலவிய குடல்கள் சிறுமாவுக்கும் சேரலன் காண்க என்பது பெருனர். அதற்கு பின்பாக வரக்கூடிய அனைத்துமே அந்த கருப்புரல் என்றவைகளை கடிதத்தை எல்லாம் வல்ல பெருமானே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். இந்த தலத்திற்கும் சைவத்திற்கும் என்ன சம்பந்தம், தமிழுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டால் எல்லா இலக்கியங்களுக்கும் அந்த ஆசிரியர்கள் பெயர் வைப்பார்கள். ஆனால் இந்த தலத்தில் எழுந்த திருப்புகளுக்கோ எல்லாம் வல்ல முருகப்பெருமான் பெயர் வைத்தார். என்னை பற்றி திருப்புகளை நீ பாடு என்று சொன்ன உடனே அருணகிரி என்று சொன்னாலே அருணம் என்றால் நெருப்பு, கிரி என்றால் மலை, நெருப்பு மலை என்கின்ற பெயரையே தாங்கியிருக்கக்கூடிய அருணகிரிநாத பெருமான் திருப்புகளை பாடினார். அது மட்டுமல்ல 16,000 திருப்புகள் பாடல்கள் சந்த தமிழுக்கு சொந்தக்காரர் அருணகிரிநாத பெருமான். 16,000 திருப்புகள்ல 15,999 பாடல் தான் அருணகிரிநாதர் பாடியது. மிச்சம் அரை பாடலை முருகப்பெருமான் பாடினார். முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்குக்கு தெரிஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பக்கரைவி சித்திரமணி பொற்கலன இட்ட நடை பற்றி என முக்ரதுர ஹமுனீப பக்குவ மலர்த்துடைய வக்குவடு பட்டுளிய பட்டுருவ விட்டருவை வடிவேலும் திக்கது மதிக்க வரு குக்குடமும் ரட்டை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிருதோடும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் என்பது வரைக்கும் முருகப்பெருமான் பாடினார். செப்ப எனக்கு அருள்கை வரவேனே என்று சொல்லி இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை வருப்புடன் எள் பொறி அவள் குவரை இளநீர் வண்டியத்தில் பயிர் அப்பவகை பச்சரிசி விட்டு வெள்ளரிப்பழம் என்று எல்லாம் அருணகிரிநாத பெருமான் பாடினார் என்று சொன்னால் தமிழுக்கும் சைவத்திற்கும் மாபெரும் சம்பந்தம் உண்டு. அப்படி தமிழுக்காகவே வந்த சைவம் சமய சைவ சமயம் என்று சொல்லலாம். இவ்வளவு ஏன் ஒன்றே ஒன்றை நிறைவாக சொல்லுகிறேன். இலக்கணம் என்று வைத்துக் கொண்டால்
காஞ்சிபுரத்தில் ஓதுவாமூர்த்தி காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்கிறார். கண்டபுராணம் எழுதுகிற போது திகழ் தசக்கர் என்பதை திகழ சக்கர் என்று முருகப்பெருமான் மாற்றிவிட்டார். இலக்கணம் இல்லை, புல்காப்பீத்திலும் இல்லை, நன்னூலையும் இல்லை, என்ன பண்றது, அரங்கேற்றம் இல்லை என்று கச்சியப்ப சிவாச்சாரிய இடத்துல சொல்லிவிடுகிறார்கள். அடுத்த நாள் முருகப்பெருமானே சிறுபிள்ளையாக வந்து வீரசோழியம் என்கின்ற இலக்கண நூலை தந்தார் என்று சொன்னால், இலக்கண பங்களிப்பு, இலக்கிய பங்களிப்பு என்று தமிழுக்கு சைவம் செய்த கொடை, மாபெரும் கொடை, தெய்வ தமிழ் என்று மாற்றிய தன்மை சைவத்திற்கே உண்டு என்று சொல்கிறேன். துமி தெரிக்கிறது தூரப்போ என்று சொன்னதற்காக அந்த கம்பருக்கு சரஸ்வதியே வந்து சாட்சி சொன்னதைப் போல சைவத்திலும் இப்படி ஒன்று இருப்பதாக நீங்கள் அழகாக சுட்டிக்காட்டினீர்கள்.